Hi friends, இன்னைக்கு ஒரு different recipe with amazing taste ஓட பார்க்க போறோம். எல்லா சீசன்லயும் கிடைக்கிற ஒரு நாட்டுக்காய் யூஸ் பண்ணி ஒரு தொயல் பண்ண போறோம். என்ன காய் அப்படினா கொத்தவரங்காய். ஃபுல்லா ஃபைபர் ரிச் வெஜிடபிள் அது. நம்ம சூடா சாதத்துல இந்த தொயலை mix பண்ணி சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். எல்லாரும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். கொத்தவரங்காய் 100 கிராம், பச்சை மிளகாய் 5, தக்காளி 1, ஜீரகம் 1 டேபிள்ஸ்பூன், நல்லெண்ணெய் 1 டேபிள்ஸ்பூன், சிறிய நெல்லிக்காய் அளவு புளி, தேவையான அளவு உப்பு, தாளிக்கிறதுக்கு ஆயில், கடுகு, பெருங்காயம். ஃபஸ்ட்டு கொத்தவரங்காய் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த 2 முனையிலையும் கட் பண்ணி அந்த எட்ஜை வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அது சீக்கிரமாக பாயில் ஆகும். ஒரு கடாயை 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு அது நல்லெண்ணெய் எண்ணெய் காஞ்ச பிறகு ஜீரகம் சேர்த்து அது பொரிஞ்ச பிறகு பச்சை மிளகாய் தக்காளி சேர்த்து 1 நிமிஷம் நல்லா வதக்குங்க. அதுக்கப்புறமா நம்ம கட் செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா அந்த கொத்தவரங்காய் புளி உப்பு எல்லாத்தையும் சேர்த்து 3 நிமிஷம் வதக்கின பிறகு 100 ml தண்ணி அதில் சேர்த்து ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுட்டு கடாயை வந்து 1 மூடி போட்டு மூடி அப்படியே வச்சுருந்தோம் அப்படின்னாக்கா கொத்தவரங்காய் கலர் மாறி நன்கு வெந்திருக்கும். அதை வந்து நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் வந்து தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்துட்டோம்னாக்கா நம்ம தொகையில் வந்து ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் அதில் கடுகு பெருங்காயம் தாளித்து கருவேப்பிலை கூட போட்டுக்கலாம். தாளித்து அதில் கொட்டிடுங்க. இதை வந்து சூடாக சாதத்துலலாம் கொஞ்சம் நெய்யை போட்டு இந்த தொகையில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.